நம்ம வந்து ஆன்ம விசாரத்தினுடைய உச்சக்கட்ட சாதக முறைகளை விசார வழியாகவும் பார்த்து நிஷ்டை கூடி தியானம் ஒரு முயற்சி பவன் இல்லாமையே நடக்கிற அளவுக்கு நம்ம இப்போ பார்த்துட்டு இருக்கோம். பகவான் வந்து பகவான் ரமண மகரிஷி உபதேசந்தியார்ல வெளி விடயங்களை விட்டு மனம் தன் ஒளி உரு ஓர்தலே உந்தி பெற உண்மை உணர்ச்சியா மீது உந்தி பெற. உண்மை உணர்ச்சின்னா சத்திய வஸ்து சத்வஸ்து இன்மைன்றதே தெரியாத இருப்பு. இருப்புன்னா ஆகாசம் போல ஒரு டம்மி இருப்பு இல்ல. ராத்திரியான மை இருட்டா சூரியன் மறைஞ்சு நாமளும் தூங்கிட்டு இருந்து உலகமே ஒரு மயிருட்டில் ஆழ்ந்த அந்த ஜட ஆகாசம் இல்லை. ஆகாசம் ஜடப்பொருள், ஆகாசத்தினுடைய ஜடத்தன்மையை சொல்லும்படி ஆயிடும். ஆனா அப்படி இல்லை. இங்க நம்ம ஆழ்ந்த உறக்கத்துல மனம் ஆன்ம பொருளா இருக்கும், சுரூப பொருளா இருக்கும், பேரறிவு பொருளா இருக்கும், இதயமாக இருக்கும், தானாகவே இருக்கும். அந்த ஆன்ம பொருளுக்கு முன்னாடி விரியாமல் அது இல்லைன்றது கூட காமிக்குது. தெரிய தெரியவில்லை, அறியவில்லை, பார்க்கவில்லை, பார்க்கப்படவில்லை, கேட்கப்படவில்லை அப்படின்ற மாதிரி இன்மையை கூட அறிவிக்கும் ஒரே ஒரு அறிவு பொருள் அதுதான். இப்ப வந்து நான் இந்த லேப்டாப்ப பார்க்கறேன், அது ஒரு ஜடப்பொருள், அதை இயக்குகிறேன், அது கரண்ட் மூலமாக இயங்குகிறது. கரண்ட் மூலமா சாப்ட்வேர் ப்ரோக்ராம், வாய்ஸ் ரெக்கார்டர், அது இது வச்சு இதெல்லாம் வச்சு நான் இயக்கிக் கொண்டிருக்கின்றேன். நான் வந்து உண்மை பொருள். உண்மை பொருள்ன்றது வந்து நான் ஆழ்ந்த வர்க்கத்தில் இருக்கிற அந்த தன்மை தான் உண்மை பொருளே தவிர, இது வந்து ஸ்கில்ஸ். இதெல்லாம் நான் இந்த யுகத்துல இந்த காலத்துல விஞ்ஞான ரீதியாக இதெல்லாம் தெரிஞ்சு வச்சிருக்கிறதுனால இதுல ஏற்பட்ட ஸ்கில்ஸ் ஆனது தாட்ஸ்ல பதிஞ்சிருக்கு. எப்படி சைக்கிள் ஓட்டுறது வந்து நம்மளுடைய உடல்லயே பதிஞ்சிருக்கோ, ஞானமா பதிஞ்சிருக்கோ, நீச்சல் எப்படி பதிஞ்சிருக்கோ, சைக்கிள் ஓட்ட தெரிஞ்சவன் தட்டு தட்டு மாதிரி விழ முடியாது 20 வருஷம் கழிச்சு ஓட்டினா கூட. அத போல இங்க வந்து இவைகளெல்லாம் ஸ்கில்ஸ். இந்த ஸ்கில்ஸ்க்கு எல்லாம் கூட அறிவுத்தன்மை கிடையாது. அறிவுத்தன்மையை கொண்டுட்டு அந்த பொருள் தான், அந்த பொருள் தான் இந்த ஸ்கில்ஸுக்கு ஊட கூட அந்த ஸ்கில்ஸா இருப்பது கூட அதுதான். அது பாடும் திறனா இருக்கட்டும், ராகங்களை இனம் பிரிக்கும் திறனா இருக்கட்டும், நடிக்கும் திறனா இருக்கட்டும், எப்பேற்பட்ட கலைகளாக இருக்கட்டும், சகலமும் அதற்கு முன்னால் ஜட இயக்கங்கள். அது ஒன்றே சத்திய வஸ்து. அதாவது சத்திய வஸ்துன்னா என்ன? காலத்தில் மறையாத, தோன்றாத, உதிக்காத, தேசத்தில் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துல இல்லாத, அப்படியெல்லாம் இருக்கிற பொருள் இல்ல. அது சாஸ்வதம், சர்வதா எல்லா இடத்திலையும் எல்லா காலத்திலையும் இருக்கிறது. அப்படியும் இல்லை, அதையும் சேர்த்து அறிவாவே சொல்லிச்சுட்டு இருக்குது. ஜட ஆகாசம் போல இல்லை. அதத்தான் வந்து இதே உபதேச உந்தியாரனுடைய செய்யுளோட தொடர்ச்சி போல அற்புதமான இன்னொரு ஒரு செய்யுள் இருக்கு. இதுல என்ன, அருணாச்சல அஷ்டகத்துல அதுல வந்து முதல் பதவுரையிலேயே அது வந்து 6வது பாட்டு, அது 6வது செய்யுள், அருணாச்சல அஷ்டகம், பகவான் ரமண மகரிஷி அவர்கள் அருளியது. அதுல பாத்தீங்கன்னா, உந்தரு பொருளரி ஒளி உளமேனி
உளது உனில் அளவில அதிசய சக்தி நின் தனு நிழல் நிறை நினைவறி போடே நிகழ்வினை சுழலில் அந்நினைவுடைய ஆடி கண்டன நிழச்சக விசித்திரம் உள்ளும் கண்முதல் பொறிவழி புறத்துமோர் சில்லால் நின்றீடு சில்லால் நின்றீடு நிழல் பட நிகரருட்குன்றே நின்றிட சென்றிட நினைவிடல் இன்றே அப்படின்றதுதான் அந்த செய்யுள். அதுல படகுடைய முதல் லைனே இதுதான். அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும். போருமா, நெத்தியடி அடிச்சுட்ட. அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய, ஒரே பொருள் தானே இங்க இருக்கு. இப்ப உலகமா விரிஞ்சு உலகத்துல நம்ம உயிர் கொண்டு வாழ்பவர்களாக இந்த மனித தேகத்துக்குள்ள ஒரு பெயரும் ஒரு வடிவமும் வைத்துக் கொண்டு ஆணாகவும் பெண்ணாகவும் உலக காட்சிகள் விவகரித்துக் கொண்டு இயங்கும் இப்படி வந்து அந்நியமான ஒரு ஆப்ஜெக்ட்ஸே இல்லை, அது ஒண்ணுதான் இருக்கு. அதனாலதான் ஆன்மாவுக்கு அந்நியமா ஒண்ணுமே கிடையாது, உலகத்துக்கு ஆன்மாவே கிடையாது. ஒருமா, ஆன்மாவுக்கு அந்நியமா ஒண்ணும் கிடையாது, உலகத்துக்கு ஆன்மாவே கிடையாது. இந்த உலகம் தன்னிருப்ப தானும் அறியறது இல்ல, ஆன்மாவோட இருப்பு அடியோட அது தெரியாது. ஆனா ஆன்மாவுக்கு அந்நியமா எதுவுமே கிடையாது. இங்க இந்த ரெண்டு ஸ்டேட்மெண்ட்டும் நல்லா வாங்கிக்கணும். நம்ம பாக்குறதெல்லாம் அதி உன்னதமான விசார பாயிண்ட்ஸ். இது வந்து நம்ம நிஷ்ட கூடி நம்ம உட்காரும் பொழுது அப்படியே பூம் 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 அது வந்து ஜொலிக்கணும். அறிவு அறிவாவே ஜொலிக்கணும். அது வந்து எதிரிட்டு நம்ம புத்தியில பார்த்துல நிஷ்டையில அம்மயமாகவே மனம் ஒடுங்கி கரைந்து பஸ்பமாற லெவலுக்கு வந்து இப்ப சாதகங்களையும் நிஷ்டைகளையும் நம்ம இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல அந்த முதல் வார்த்தையை இதுதான் சொல்ற, அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும். உன்னிடத்தில், அதாவது இந்த இதயம்னு சொல்லப்படுற ஆழ்ந்த உறக்கத்துல நம்ம இம்மிடியா ரெஃபர் பண்றதே ஆழ்ந்த உறக்கம் தாங்க. ஆழ்ந்த உறக்கம் தாங்க ஹையஸ்ட் ஸ்டேட் ஆஃப் அது. அததான் வேத வாக்கியங்களெல்லாம் கோஷமிட்டு கூறுகின்றன. அகம் பிரம்மாஸ்மி, நான் அந்த சத்வஸ்துவாக பிரம்மமாக இருக்கிறேன், அதான் நான் கடவுளாக இருக்கிறேன் அப்படின்னு சொல்லி சொல்றான். அது என்ன பரம்பரையிலே, அது உள்கடந்த தன்மை, அது இது விஞ்ஞானம், அது இதுதான் ஹையஸ்ட் பொருள். அகம் பிரம்மாஸ்மி தத்துவமசி, நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு ஒரு குரு வந்து உணர்த்துறார். நீன்றது அந்த பொருள் பா, இந்த உடல் இல்லை, இந்த மனமும் இல்லை, இதெல்லாம் தோன்றி மறைகிற வேக்கிங் ஸ்டேட்ல உணர்த்திட்டு இருக்காரு. வேக்கிங் ஸ்டேட்ல ஒரு தனி மனிதனா கேட்டு இருக்கிற ஒரு சிஷ்யனுக்கு குருவானவர் தத்துவமசி நீ அதுவாக இருக்கிறாய் அப்படின்னு சொல்லிட்டு ஆழ்ந்த உறக்கத்தில் இருக்கிற அந்த பொருளை குறிப்பிட்டு காமிக்கிறார். இப்ப இப்ப எப்படி சச்சங்கம் நடக்கிறதோ அப்படியே குரு உபதேசமும் அங்க நடந்துட்டு இருக்கு. நீ அதுவாக இருக்கிறாய், அயம் ஆத்மா பிரம்மம், இந்த ஆத்மாவே, அதாவது இங்க வந்து இப்ப விழிப்பு நிலையா, இந்த வாழ்க்கையா, இந்த ஐம்பொறிகளா, புலன்களா, எது வந்திருந்தாலும் அது ஆக்சுவலா ஆன்ம பொருள் தான். இந்த மெய்ப்பொருள் சத்வஸ்து, இது பொய்ப்பொருள். ஆனா இந்த பொய்ப்பொருளுக்கு தனி இருப்பு இல்லை, அதுலதான் இருக்கு. இது மூலமா தான் அதை உணர்றோம். இது வந்து கடைசி கடைசி ஷார்ட். இது நம்ம பார்க்கறதுக்கு என்ன, பல பிறவிகளினுடைய முற்றுப்புள்ளி. பிறவிகள்ன்றது ஃபர்ஸ்ட் ஒருவனே தனியா பிறக்கல, அதுக்கப்புறம் தான் மறுபிறவி. மறுபிறவின்றது எப்படி வருது, அடுத்த தாட், அடுத்த அகந்த உணர்ச்சி வரா மாதிரி, அடுத்த நாள் போல, அடுத்த உடல். ஏன்னா அந்த வேதங்கள் வந்து என்றைக்குமே கெடுக்கப்படுவதில்லை. வாசனை கூட்டங்களினுடைய வேகங்களை நம்ம உணர்றதே கிடையாது. அதனாலதான் இவ்வளவு நுட்பமான இந்த மெய்ஞானத்தை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். விஞ்ஞானம் வந்து குவாண்டம் பார்ட்டிகல்ஸ், குவார்க்ஸ், சூப்பர் சிமெட்ரி, ஹேட்ரன் கொலைடர், எல்லாம் ஆதாயம் பேஸ்ட். பொறுமா, வேற ஏதாவது பிளானட்ஸ்ல போய் இருக்கலாமா, கிட்டத்தட்ட பூமி மாதிரி ஒரு 7-8 கோள்களை கண்டுபிடிச்சிருக்கலாம், அதுக்கு போறதுக்கே எவ்வளவு லைட் இயர்ஸ் ஆகும், அதெல்லாம் ரூல்ட் அவுட். இப்படி வந்து இந்த விஞ்ஞானம் வந்து ஆப்ஜெக்டிவா பண்ணிட்டு இருக்கு. ஏன் பண்ணிட்டு இருக்குன்னா, அது மூலமா பணம்,
அந்த அறிவு திறனால பல கண்ட்ரிகளை பல தேசங்களை ஆள்றது, அவகிட்ட எல்லாம் பணம் பண்றது, இதை தவிர அங்க ஆதாயம் இல்லாம எதுவுமே நடக்காது. விஞ்ஞானம் பூரா பணம் சம்பாதிக்கிறதுக்கு தான். அந்த விஞ்ஞானம் வந்து மெய்ஞானத்தை வந்து மெய்ஞானத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. பௌதிக விஞ்ஞானம் மெய்ஞானத்துக்கு முன்னாடி நிக்கவே முடியாது. இருக்கு இல்லைன்னு சொல்ற வாதிடுற அவனே வந்து அவனுடைய மனமே அங்கு இல்லாமல் போய், அவன் புத்தியே இல்லாமல் போய், அங்கேயும் அவனுடைய உயிரானது தக்க வைக்கப்பட்டு அவனுடைய மனமானது அப்படியே தனி சாப்ட்வேர் மாதிரி இருந்து, இதுல இருந்து இந்த ஆன்ம பொருள்ல இருந்து பகவான் சொல்றவர் தொடங்க, அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகி நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும் அப்படின்னு சொல்றவர் தொடங்க. அந்த மாதிரி உண்மையா தனக்குள்ள வச்சு அடுத்த வேக்கிங் ஸ்டேட்டுக்கு அந்த விஞ்ஞானி எழுத்து வெளியில விடுறது. அவன் பணம் சம்பாதிக்க போறான், புகழ் சம்பாதிக்க போறான், இன்னும் உலகத்தில் இருக்கிற பேக்வர்ட் கண்ட்ரிஸ் எல்லாம் இன்னும் ஆள போறான். நான் கொடுக்கிறவனா இருக்கணும், இவன் வாங்குறவனா இருக்கணும், அவன் மிரட்டின் இருக்கணும். பவர், பவர், பணம், பெருமை, இதை தவிர இந்த பௌதிக வாழ்க்கையில வேற ஒண்ணுமே கிடையாது. இதெல்லாம் முடிகிற லெவல் சாதகம். இதுக்கு வரத்துக்கே நம்ம பாக்கியம் பண்ணிருக்கணும். இது விஞ்ஞானம் வந்து விஞ்ஞானம் மூலமா இதெல்லாம் வரவே முடியாது. இன்னும் விஞ்ஞானத்தை நம்பின் இருக்கிறவாள்லாம் வந்து என்னமோ வந்து இப்போதைக்கு இந்த மொபைல் போனு, அதுக்கப்புறம் இந்த ஹேட்ரான் கொலைடர், குவார்க் பார்ட்டிகல்ஸ், சப்அடமிக் பார்ட்டிகல்ஸ், குவாண்டம் இன்ஜினியரிங், குவாண்டம் பிசிக்ஸ் எல்லாம் என்னைக்கு போய் சேர்றது? உடம்புக்குள்ள எல்லா ஸ்பேர் பார்ட்ஸ் மாதிரி எல்லாத்தையும் மாத்திடலாம், ஆட்டை மாத்திடலாம், கிட்னியை மாத்திடலாம், எல்லாம் ரோபோட்டிக்கா ஒருத்தனை உற்பத்தியே பண்ணிவிடலாம் ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ்ல. அதான் பாக்குறோம்ல, உணர்ச்சி வந்து உணர்ச்சி வந்தவன ராவணன் மாதிரி கிளம்புறான்ல இந்த படத்துல. இதெல்லாம் ஊருக்கு போற வழியே கிடையாது. அதனாலதான் இங்க வந்து இந்த மனம் படுக்கிற அல்லல்னால ஒடுங்கி தன் மூலத்தை விசாரிக்கிற அப்பேற்பட்ட பக்குவிகளுக்கு இந்த மகரிஷி வந்து கண்டுபிடிச்சு அப்படி சொல்லியிருக்காரு. அதனோட சயின்ஸை ஜஸ்ட் கேளுங்கோ, அதனோட தொடர்ச்சியா நம்ம பார்க்க போறோம் என்ன சாதகம்ட்டு. உன்னிடத்தில் உனக்கு அந்நியமல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. எதை சொல்றாரு? இந்த மனத்தை சொல்றாரு. மனம் கூட ஆன்ம பொருளே தான். இல்லாட்டி எப்படிங்க வந்து ஆழ்ந்த உறக்கத்துல மைத்ரேயாவை தூங்கினவன் கரெக்டா மைத்ரேயா உணர்ச்சியோட தான் நான் எழுந்துக்கிறேன். என் மனத்துல ஒரு சசங்கம் எடுக்கிறதுக்கு உண்டான கருத்து ஓடிட்டு இருந்ததுனால அதோட தொடர்ச்சியை தான் நான் பின்பற்றுகிறேன். எப்படி வந்து அது கோர்வையாக வருகிறது? எனக்கு உள்ள அந்த மனத்துல வந்து ஒரு பிரசன்ஸ் ஆஃப் மைண்டும் ஒரு கண்டினியூட்டியும், இந்த உலக வாழ்க்கைக்கு உண்டான நித்திய கர்மாக்களுக்கு உண்டான கண்டினியூட்டியும் ரோல்ஸும் எப்படி அழகா சிங்க்ரனைஸ் ஆகி அப்படியே அதுல பிளேஸ் ஆகிருக்கு. இது விஞ்ஞானமா ஒரு கம்ப்யூட்டர்ல வித விதமா எல்லாத்தையும் ஆட்டோமேட்டிக்கா ஒரு என்ட்ரி போட்ட உடனே எல்லா இடத்துலயும் அந்த என்ட்ரி போய் விழுறது, அது பெரிய விஞ்ஞானமா? இது வந்து பெரிய ஹார்ட் டிஸ்க்ங்க, பயோ ஹார்ட் டிஸ்க். அதை தான் சொல்றாரு அவர், உன்னிடத்தில் உனக்கு அந்நியமல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது அப்படின்னா என்ன சொல்றாரு? இந்த மனமே கூட ஆன்ம பொருள் தான். நம்ம பேசிட்டு இருக்கிற ஸ்தலம் எல்லாம் எப்பேற்பட்ட ஸ்தலம் தெரியுமா? ஹை வோல்டேஜ் இடத்துல பேசிட்டு இருக்கோம். இங்கெல்லாம் வந்து நம்ம வந்து இதெல்லாம் அற்பமா நினைச்சிட்டு இன்டர்பிரேஷனோட இந்த சசங்கத்தை கேட்டுட்டு இருந்தா அதுக்குண்டான கஷ்டங்கள் தனியா இருக்கு. இதுக்கு பவ்யம் வேணும், பணிவு வேணும், நிதானம் வேணும், பொறுமை வேணும். அதுக்கு உண்டானவனுக்கு தான் அது சரியா புரியும். இல்லாட்டி என்ட்ரியிலேயே அதை கட் பண்ணி தூக்கி எரிஞ்சிடும். ஏன்னா ஹை வோல்டேஜ் கரண்ட் அது உள்ளே விடாது. இதெல்லாம் வந்து மேனிஃபெஸ்ட் ஆகாத, ஆப்ஜெக்டிஃபை ஆகாத ஃபீல்ட். இது நான் ஆப்ஜெக்டிஃபைடு ஃபீல்டு, சப்ஜெக்டிவிட்டியிலேயே இருக்கிற ஃபீல்டு. ஆன்மாவனுடைய களம் அதுல இருக்காரு. இருப்புல வந்து பரம்பொருளாவே உட்கார்ந்துட்டு இருந்தாரு அவரு. 16 வயசுக்கு தன்னை ரியலைஸ் பண்ணிட்டு தான் யாருன்றத உண்மையா கண்டுபிடிச்சிட்டு அப்பேற்பட்ட பரம்பொருளே நான் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் 54 வருஷம் இருந்தார் அவர். அப்பேற்பட்ட ஃபீல்டு. இதெல்லாம் வந்து நம்ம அண்டர் எஸ்டிமேட் பண்ணி என்னவோ இவர் பேசுறாரு, என்னவோ கேட்டுருக்கோம் அப்படின்ட்டு ஒப்பீனியனுடைய இன்டர்பிரேஷனுடைய கேட்டிருந்தா அதுக்கு இது உண்டான பிரச்சனைகள்லாம் இருக்கு. அதனாலதான் இதுக்கு தீவிர பக்தியும் சரண்டரும் அற்புதமான மனமும். இது ஃபர்ஸ்ட் ஏங்கணும், என் மனத்தை மாய்வி
என்ன எடுத்துரு, புத்தி தானே, காத்தால எழுந்து ராத்திரி ஓயற வரைக்கும் ஓயாம வேட்டையாடிட்டு இருக்கு, அல்லல் பட வைக்கிறது. விழிப்பு நிலை வாழ்க்கை தானே துக்கம், வேற தூக்கத்துல என்ன துக்கம் இருக்கு? துக்கம் இருந்தாதானே துக்கம் நிவிருத்தின்னு அந்த ஆனந்தம், ஆனந்தம்ன்றது இயற்கையா இருக்கு. இதுல அந்த தெரியப்படவில்லை, அறியப்படவில்லை, உணரப்படவில்லை, அனுபவிக்கப்படவில்லை அப்படின்ற ஸ்டேட் எப்படி இருக்கு? சர்வசாதாரணமா அறிவு மயமாகவே துக்கத்தை ஒண்ணும் அங்க விளக்கல, விளக்கி ஆனந்தத்தை எல்லாம் கொடுக்கல, அதே ஆனந்தமா இருக்கு. ஒண்ணுமே தெரியாம சத்துருளாவே உண்மை உணர்ச்சியா இருக்கிறது அப்பேற்பட்ட ஸ்டேட்டு அப்படின்ற அப்பேற்பட்ட விஞ்ஞானத்தை நம்மளுக்கு எடுத்து அற்புதமா கொடுத்துட்டு இருக்காரு. அதை பார்த்துட்டு இருக்கோம் நம்ம, எப்பேற்பட்ட பாக்கியம் இது, இதை உணரணும். உன்னிடத்தில் உனக்கு அந்நியம் இல்லாத ஒரு அற்புத சக்தி இருக்கிறது. இந்த மனத்தை பத்தி தான் சொல்றாரு, இந்த அந்தகரணங்களை பத்தி தான் சொல்றாரு. அது அப்படி இருக்குப்பா, அதிலிருந்து உனது சித் பிரகாசத்தோடு திருப்பி திருப்பி எல்லா கிரெடிட்ஸையும் பேரறிவு, பேரிருப்பு, பேருணர்வுக்கு தான் போடுறாரு அவரு. அதிலிருந்து உனது சித் பிரகாசம், உனதுன்னு அந்த இதயம் என்று சொல்லப்படுற அந்த முப்பொருளா இருக்கிற சத்து சித்து ஆனந்தமா இருக்கிற அந்த பொருளினுடைய சித் பிரகாசத்தோடு கூடிய அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டம் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு, பாத்தீங்களா, பிராரப்த வினை. பிராரப்த வினைன்னா என்ன? கர்மா. ஏன் எழுந்துக்கிறோம், ஏன் இப்படி விழிப்பு நிலையில் இப்படி ஆன்மீகம் கூட தேடிட்டு இருக்கோம்? ஆன்மீகம் தேட வேண்டிய அவசியமே இல்லை, எதுவுமே பண்ண வேண்டாம். ஆன வர்க்கத்துல ஞானிகளே, பரபிரம்மே. ஆனா இன்னைக்கோ உணரப்பட போறது, அது உணராத வரைக்கும் அதுக்கோசம் எங்கேயே ஆகணும். என்ன, இங்க வாழ்க்கை வறுக்கும், வறுக்கும். புத்தியா இருந்தாலும் இருக்கும், அகந்தையா இருந்தாலும் இருக்கும், அஞ்சு புலன் நுகர்ச்சிகளா இருந்தாலும் இருக்கும், மனமா இருந்தாலும் இருக்கும், வறுத்தெடுக்கும். ஏன்னா ஒவ்வொரு அசைவுக்கு பின்னாடியும் ஈகோ உட்கார்ந்துட்டு இருக்கு, இந்த பொய் வஸ்து உட்கார்ந்துட்டு இருக்கு. அந்த வினைகளை தான் சொல்றாரு, பிராரப்த வினையின் சுழற்சியினால் அவைகள் இயக்கப்பட்டு ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியை போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியால் வாசனைகள் வந்து உள்ளேந்து வருது. வாசனைகளுக்கு ஏற்ற மாதிரி நீங்க வெளியில வந்து புலன் நுகர்ச்சிகள்லையும் விஷய நுகர்ச்சிகள்லையும் ஈடுபடுவேன். ஆக்சுவலா உள்ளேந்துதான் வெளில வருது, நம்மளுக்கு அதுவே தெரியாது. நம்மளுக்கு ஏன் வந்து பணத்துக்கு பேயா அலையறான், ஏன் புகழுக்கு பேயா அலையறான், அப்ப ஏன் எப்ப பாரு மோட்டிவேட்டடா இருக்கான், ஏன் இன்னசென்ஸே இல்ல, ஏன் இந்த பூமியை சூறையாடுறாங்க, எல்லாரும் எதிர்பார்ப்பு மயம், எல்லாரும் பயமயம், இப்படியே ஏன் இருக்கா? என்ன உள்ள வாசனைகளா அது இருக்கு, உள்ள வந்து மனத்துல அந்த வாசனைகள் பூத கண்ணாடி போல பிரதிபிம்ப ஒளி ஒளின்றாரு. அதாவது ஜீவன் சொல்லப்படுற இந்த மனத்தை என்ன சொல்லுவான்னா சிதாபாசன்வா. சிதாபாசன்னா என்ன அர்த்தம்? ரெஃப்ளக்ஷன் அர்த்தம், சித்தனுடைய ரெஃப்ளக்ஷன் அர்த்தம், அறிவினுடைய ரெஃப்ளக்ஷன் அர்த்தம். நம்மளுடைய மனங்கள்னா அறிவினோட ரெஃப்ளக்ஷன். ஒரு விஞ்ஞானி ஒரு பெரிய டிஸ்கவரி பண்றாருன்னா அவர் உள்ளேந்து வந்திருக்கு, அவர் ஏற்கனவே வந்து அதை பார்த்து வந்திருக்காரு. அது அந்த வாசனை மூலமா உள்ளேந்து வெளில வந்து வெளியில அதுக்கு ஏற்ற மாதிரி அந்த சூழல்ல அந்த எக்ஸ்பெரிமெண்ட் நடத்தப்பட்டு அவர் கண்டுபிடிக்கிறாரு. ஆக்சுவலா வெளியின்றது ரொம்ப சூப்பர்ஃபிஷியல், உள்ளாதர் வந்து ஆக்சுவலி முடித்து வைக்கப்பட்டிருக்கிறது என்றுதான் சொல்றார். அணுவை போன்ற அதிநுட்பமான நிழல் கூட்டங்கள் போன்ற எண்ணங்கள் பிராரப்த வினையின் சுழற்சியினால் இயக்கப்பட்டு ஒரு பூத கண்ணாடியினால் விளக்கப்படும் காட்டப்படும் படக்காட்சியைப் போல ஆத்ம பிரதிபிம்ப மன ஒளியாகிய கண்ணாடியால் தன் உள்ளிலும் கண் முதலான பஞ்சேந்திரியங்களின் வழியாக வெளியிலும் நிழல் படம் போன்ற உலக சித்திரங்கள் காணப்படுகின்றன. அருள் பிரகாசமான மலையே, அருள் பிரகாசம்னு எதை சொல்றாரு? அந்த ஆன்ம பொருளை சொல்றாரு. அந்த அறிவு பிரகாசமா நம்ம ஆழ்ந்த வரக்கத்துல நாமவே இருந்து கொண்டிருக்கும் ஒரே சப்ஜெக்ட் தாங்க, ஒரே புருஷோத்தமம் தாங்க, ஒரே பொருள் தாங்க. இங்க நீங்களும் இல்ல, நானும் இல்ல, உலகமும் இல்ல, எதுவும் இல்லைங்க. எதுவும் இல்லைன்னா யாரு? ஆக்சுவலா உலகம் இருக்கிறதே இந்த மனுஷனுக்கு தான், அகந்தைக்கு தான் இருக்கு. ஒரு பசுவுக்கு உலகமே இல்லை, அது தன்னுடைய உடம்பு ஃபீலிங்காவே இருக்கு. தான் உடம்பாவே இருக்கும், தான் பசுவா இருக்கும் கூட அதுக்கு தெரியாது. அங்க எல்லாம் இருக்கிறதெல்லாம் பிரம்மம் தான், பரபிரம்மம் தான் இருக்கு. அங்க இருக்கிறது எல்லாமே அஞ்சு அறிவு வரைக்கும், ஒரு குவாண்டம் பார்ட்டிகள்ல இருந்து ஒரு போட்டான் துகள்ல இருந்து அத்தனை விசை சக்திகள்ல இருந்தும் அத்தனை எனர்ஜிஸ்ல இருந்தும்
எல்லாம் அஞ்சாவது அறிவு வரைக்கும் இருக்கிறதெல்லாம் பரபரம்ப சூழ்நிலை தாங்க. இதுவே ரொம்ப ஆப்வியஸா இருக்கு, இதுவே நம்மளால புரிஞ்சுக்க முடியல. இதெல்லாம் விசாரத்துல புரிஞ்சிருந்தாதான் வந்து பர்ஃபெக்ட் சயின்ஸா இருக்கும் இந்த நிஷ்டம். அதை நோக்கிதான் நம்ம போயிட்டு இருக்கோம். அருப்பிரகாசமான மலையே, இந்த உலக தோற்றங்கள் நின்று போனாலும் அல்லது தோன்றிக் கொண்டே இருந்தாலும் உண்மை தவிர இவைகள் வேறல்லவே. போதுமா, எப்படி சொல்றாரு தொடங்கும். படக்காட்சி தோன்றுவதற்கு ஆதாரமான திரையில்லாமல் படம் தோன்றாதல்லவா? அதை போன்றே மனிதனால் பார்க்கப்படும் இந்த உலகமும் உலகில் நடைபெறும் காரியங்களின் நியதியையும் பார்க்கும் பொழுது இவையெல்லாம் ஏதோ ஒரு சக்தியின் கட்டுப்பாட்டில் தான் நடைபெறுகின்றன என்பதை நாம் மறுக்க முடியாது. அந்த சக்தி எங்கோதும் எங்கும் எப்போதும் சாட்சியாக மட்டுமே இருக்கிறது. அதன் சாந்நித்திய பலத்தினால் எல்லா காரியங்களும் ஒழுங்காக நடக்கின்றன. இந்த சிருஷ்டியின் ரகசியத்தை தான் பகவான் மேலே உள்ள பாட்டில் விவரித்து கூறுகின்றார். இப்ப வந்து நிஷ்டையில என்ன பண்ண பொருள், அதேதான் போன பாட்டுல, வெளிவிடயங்களை விட்டு மனம் தன் ஒளியுறுவோர்களே. உள்ள உண்மை வந்து எது, அறிவு பிரகாசமான இதயம் என்னும் ஒரே பொருளாகிய நீ மாத்திரமே உள்ளதான உண்மையாகும் அப்படின்ற பேஸ்லதான் நம்ம இப்ப உட்காரப்போறோம். நாம் அனைவரும் அகம் பிரம்மாஸ்மி, அயமாத்மா பிரம்மம், தத்துவமசி, பிரஜானம் பிரம்மம் அப்படின்ற இந்த நாலு வார்த்தைகளும் சேர்ந்த வேத மகாவாக்கியங்களும் சேர்ந்த அதனுடைய தொகுதி சாரம் தான் நம்மளுடைய இருப்பு. இது ஒரே சப்ஜெக்ட் தான், நமக்கு அந்நியமா இந்த உலகமும் இல்லை எதுவும் இல்லை. இது ஆழ்ந்த உலகத்துல பிரத்யக்ஷ அனுபவம், ஆனா அது விசாரிக்கிற அளவுக்கு நம்மளுக்கு வந்து வாசனைகள் விட்டு கொடுக்காததுனால நம்ம வந்து இங்க அல்லல் போட்டு இருக்கோம். மாயை வந்து விழிப்பு நிலை பூரா தாண்டவமா இருக்கு. வாசனை கூட்டங்கள் வந்து சுத்தி சுத்தி சுழட்டி அடிக்கிறது. வெளி விஷயங்களே நம்மளை விட்டு போக மாட்டேன்றது. அதனாலதான் இங்க இப்ப இந்த அருள் உபதேசமா இந்த சத்சங்கமா நடந்துட்டு இருக்கிறத கேட்டுட்டு அப்படியே இதனோட சாரத்துல அப்படியே உட்கார பொருள் உட்கார்ந்து ஆட்டோமேட்டிக்கா என்ன வேணா வரட்டும், எது வேணா வரட்டும், அது எல்லாம் அவங்க முன்னாடி எழுந்து கொஞ்ச நேரத்துல வந்து வரதா போறதான்னு கூட தெரியாமல் வெறும் இருப்பு மயமா இருக்கேடா இல்லையான்னு கூட தெரியாத அளவுக்கு அது மட்டும் இருந்துட்டு இருக்கும். இதுல எவ்வளவு நேரம் வேணா உட்கார்ந்து எவ்வளவு ஃப்ரீ டைம் இருக்கிறாளோ அவள்லாம் வந்து நல்லா ஃப்ரீயா உட்காந்து அடிக்கடி இந்த சசங்கத்தை கேட்டு இதை திருப்பி 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 பண்ணிட்டே இருக்கும். இது அற்புதமான உச்சக்கட்ட உன்னதமான சாதகம். எல்லா விஞ்ஞான உண்மைகளும் இதற்கு முன்னால் ஒண்ணுமே இல்லை. இந்த பௌதிக பிரபஞ்சம்ன்றது ஒரு ஜட இயக்கம். ஜடத்திலேருந்து தான் நம்ம சித்த பிரிச்சு விசாரம் பண்ணி விவேகம் வைராக்கியம் அப்படின்ட்டு எல்லா வழிமுறைகள் மூலமா இதை கண்டுபிடிச்சுன்னு நம்ம போயிட்டு இருக்கோம். நம்மளையே குடைஞ்சு என்னை தோண்டி ஞானம் கண்டேன் இதுதான் என் கட்சின்னு கண்ணதாசன் சொன்ன மாதிரி அப்படி போயிட்டு இருக்கோம். இந்த சாதகத்தை இந்த நிஷ்டைய தொடர்ந்து அடிக்கடி கேட்டு கேட்டு பண்ணுவோம். அடுத்த சசங்கத்துல சந்திப்போம்.